திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அரசு ஆதி திராவிடர் நலவிடுதியில் மேற்கூரை இடிந்து 5 மாணவிகள் உட்பட 6 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் அஜ்மீர் ராஜாவிடம் கேட்கலாம். அஜ்மீர் ராஜா, எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது? ஆதி திராவிடர் நலவிடுதி இந்த நிலையில் தான் பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? என்ன விவரம்? திலகபதி பழனி அருகே ஆயக்குடியில் ஆதிதாவர் நலத்துறை விடுதி இருந்து வருகிறது. இந்த விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 5 பள்ளி மாணவிகள் மற்றும் சமையல் பெண் என மொத்தம் 6 பேர் காயமடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பழனி அருகே ஆயக்குடி பகுதியில் ஆதிதாவர நலத்திட விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் சுமார் 22 பெண் மாணவிகள் தங்கி பயின்று வராங்க. இந்த நிலையில இன்று காலை மாணவிகள் உணவு அருந்ததற்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்போது எதிர்பாராதமாக மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நான் இருந்த 5 பள்ளி மாணவிகள் மற்றும் சமையல் பெண் உள்ளிட்ட 6 பேர் வந்து காயமடைந்தாங்க. உடனடியாக அவங்க 108 ஆம்புலன்ஸ் மூலம் பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சாங்க. இதில் நளினி என்ற 9 வகுப்பு மாணவிக்கும் மற்றும் சமையல் பெண் அபிராமி என்ற இருவருக்கும் வந்து தலையில வந்து பலத்த காயம் ஏற்பட்டு அவங்க சிகிச்சைக்காக அவசர பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. பழனி ஆதிதார் நலத்துறை விடுதி மேற்கூரை இடிந்து விழுந்ததில் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து ஏற்கனவே மேற்கூரை மோசமாக இருந்ததை ஆதிதார் நலத்துறை ஊழியர்கள் வந்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிக்கும் அதே போல வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, அதனாலதான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. திலகதி, வருவாய்த்துறை கல்வித்துறை அதிகாரிகளுக்கு ஏற்கனவே இது குறித்து புகார் அளித்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, அதனால் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. தற்போது அந்த இடத்துக்கு யாரேனும் ஆய்வு செய்ய வந்திருக்கிறார்களா? அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்படுகிறது, என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது? அஜ்மீர், தற்போது அரசு மருத்துவமனையில தான் அந்த 5 மாணவிகள் வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை டிஓ அவங்க வந்து நேரில் சென்று விசாரிச்சிருக்காங்க. அதே போல தாசில்தார் ரேங்க்லயும் வந்து அந்த பள்ளி மாணவி என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள்ட்ட கேட்கும்போது அந்த மேற்கூரை சேதமாக கீழே வளர்ந்துருக்கு, அது சரி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க திலகபதி. ஆனா இருந்த போதிலே இந்த மெத்தன போக்கு தான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அவங்க புகார் தெரிவிச்சிருக்காங்க. புகார் தெரிவித்து இந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலதான் இந்த 5 பேர் மொத்தம் 5 மாணவிகள் மற்றும் ஒரு சமையல் பெண் மொத்தம் 6 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுல வந்து எந்த ஒரு உயிர் சேதமும் எதுவும் ஏற்படல, காயம்தான் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தி அந்த ஆயுதார நலத்துறை உறுதியை வந்து சரி செய்யணும். அதே போல இதேபோல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆயுதார நலத்துறை துறை அதிகாரிகள் வந்து அந்தந்த விடுதியை வந்து பார்வையிட்டு இது போன்ற மேற்கூரை சேதமடைந்த அந்த பகுதியை வந்து பார்வையிட்டு சரி செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி அஜ்மீர் ராஜா.